வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ண இன்றைக்கி தான் கடைசி நாள்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதை லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 1000 ரூபா ஃபைன் உண்டு. அதனால் அது எப்படி நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையான்னு சொல்லி, அது ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணி பார்க்கறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் ஆல்ரெடி இணைச்சிருப்போம். ஆனால் நம்ம இணைச்சோமா இல்லையான்னு சொல்லி சின்ன டவுட் இருக்கும். அதை எப்படியும் மொபைல்லே ஈஸியாகவே நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணி பார்க்கலாம். அங்கே அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். நீங்கள் உங்கள் ஆதாரையும் பேனை லிங்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி இது மூலிமா ஈஸியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் முன்னாடியே லிங்க் பண்ணியிருப்பீங்க, ஆனாலும் சின்ன டவுட் இருக்கும். அதை கிளியர் பண்ணியிருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் எடுத்தோன்னு உங்கள் பேன் கார்டு எடுத்துக்கோங்க. அதோட நம்பர் ஃபுல்லாக இதை டைப் பண்ணிடுங்க. பேன் நம்பர் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த நம்பரையும் ஃபுல்லாகவே இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும், யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க் டு கிவன் ஆதார். நீங்கள் கொடுத்துருக்க ஆதார் நம்பரோட லிங்க்கில் இருக்குதுன்னு சொல்லி இப்படி சொல்லிடுவாங்க. இப்படி வந்துருச்சுன்னா உங்கள் ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க்கில் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் அதனால் வேறு எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஆதார் லிங்க்கும் பேனில் இருக்குதுன்னு சொல்லி ஈஸியாகவே நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டர் போய் தான் செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.